everybody sing. வெல்கம் பேக். இதில் நம்ம ஜெகே பிரதர்ஸ் கேமிங். இன்னைக்கு வீடியோ நல்லா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க எலைட் பாஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த எலைட் பாஸ் வேற லெவலில் கொடுத்துருக்கானுங்க, பார்த்துடலாம் வீடியோ. வேற வீடியோவில் அக்கா வேணால் நம்ம வேறு லெவலில் துவம்சம் பண்ணுறானுங்க. ஓகே, வீடியோ வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி எலைட் பாஸ் வேறு லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்குற மாதிரி ஒரு காஸ்ட்யூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி 6 ரூபா கொடுத்துருக்கானுங்க. 6 ரூபாயில் ஃபஸ்ட்டாக ஸ்கின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு 1 ரூபா கொடுத்துருந்து ஒரு நெருப்பு மாதிரி ஒரு சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து FF டோக்கனில் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் தேடாகி தான் கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது, எனக்கு தான் இருக்குது கத்தி. பட் ஓகே, வேறு லெவலில் இருக்குது, கத்தி கொடுப்பானுங்கன்னு எதிர்பார்க்கல, பட் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பைக்குன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் இந்த மாதிரி தான் வரும்னு நினச்சிருக்க வேண்டியதான். ஏன்னா வேறு ஷைனிங்காக இல்லை ரிங் பெயின்ற மாதிரி அப்படியெல்லாம் டிசைன்லாம் கொடுக்க மாட்டானு. ஏன்னா இது சும்மா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி தான். பட் இது ஒரிஜினல் மணி கட்டினீங்கன்னா, ஒரிஜினல் மணினா ஃபுல் கேஷ் கட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் நம்ம ஸ்டோரில் இருக்க மாதிரி பைக்ஸ் வாங்கலாம். அதுக்கு 800 டைமண்ட் தனியாக செலவு பண்ணி வரும், பண்ண வேண்டிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேனர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. வுல்ஃப் பேனர் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் லேடிஸ் மெடல், இதில் அவ்வளோ எனக்கு இது இல்லை. ஏன்னா லேடிஸ் மெடல் அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேறு லெவல் கடலேருந்து நெருப்புலாம் பிறகுது, கெத்தாக தான் கொடுத்துருக்கானுங்க. பட் இந்த அக்காவுக்கு சைட்லேருந்து ஏதோ தொங்குது. என்னென்னா இந்த கீச்சன் மாதிரி இருக்குது, என்ன கீச்சன் தெரில, வேறு லெவல். அதுக்கப்புறம் M249 இந்த கன்னு ஸ்கின்னு, இந்த கன்னு ஸ்கின் ஏற்கனவே 2 அண்ணன் இருக்குது. ஆனால் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே ஸ்கில் ஒன்றுமே கிடையாது. இதேமாரி ஸ்கின் ஏற்கனவே 2 எலைட் பாஸில் கொடுத்தது தான் நான் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது ஸ்கின் கொடுத்துருக்கலாம், மொக்கத்தனமாக இதை கொடுத்துருக்கானுங்க. ஓகே, கொடுத்துட்டே கொடுத்துட்டானுங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இந்த ஸ்கின்னை வாங்கி வச்சு அதில் ஒரு கலெக்ஷனை வச்சுக்கிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வவுச்சர் எல்லோரும் கொடுக்குறது தான் எப்போவுமே. இந்த எமௌண்ட்டு வேறு லெவல் எமௌண்ட்டு, அப்படியே அழுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு. அது இது மட்டும் டாப்அப் பண்ணி எடுத்துட்டோன்னு வேறு லெவலில் இருக்கும். இனிமேஸ்ட்டு போய் அடிச்சு குறைட்டு இந்த எமௌண்ட்டை போட்டால் வேறு லெவலில் கடுப்பாவானுங்க. அதுக்கப்புறம் வேறு லெவல் பேனர்ஸு. அடுத்து என்ன சொல்லலாம், அடுத்து வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். ஃப்ரீ ஃபயர்லாம் வேறு லெவலில், இனி அப்டேட்லாம் வரப்போகுது. 3ஆம் தேதி அப்டேட் வரப்போகுது. ஓகே, லூட் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஏதோ கரண்ட்லாம் மேலே பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. கண்ணிலெலாம் நெருப்புலாம் பழகிற மாதிரி இருக்குது, வேறு லெவல். ஸ்கேட்டிங் போர்டு, ஸ்கேட்டிங் போர்டு வேறு லெவல். ஏதோ வெளிச்சம் இழந்து அப்படி ஸ்கேட்டிங் போர்டில் அடித்து ஷைனாக இருக்கிற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஷைனிங்கெல்லாம் அந்த பைக்கில் கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்துருக்கணும். இது ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லாட்டினாலும் நமக்கு இப்படி தான் தருவானுங்க, பத்தணும். ஓகே, இது கூட பத்தணும் தரது பரவாயில்ல. நம்ம வெப்பன் ராயில் டைமண்ட் ராயில் கொடுத்துருக்கானுங்க, ஒன்று ஒன்றா தருவானுங்க. பேக்கு வேறு லெவலில் இருக்குது, கண்ணிலேருந்து நெருப்புலாம் பார்த்து. செகண்ட் லெவலு ஓகே, ஹெட்செட்லாம் மாட்டி வச்சு ஒரு மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, உல்ஃபு ஹெட்செட்லாம் மாட்டி. ஓகே, அடுத்து ஃபஸ்ட் லெவல் அந்த ஹெட்செட்டை கொஞ்சம் சின்னதாக்கி ஏதோ மாஸ்க் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, மாஸ்க்குங்கிறது தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேராசூட்டு, அந்த லேடி கேரக்டர் உள்ள அந்த இதை முகத்தை அப்படியே பேராசூட்டில் மாற்றிச்சிட்டானுங்க, பிரிண்டட். அந்த மாதிரி ஜென்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்கணும்னு சொல்லணும். மண்டை வேறு லெவலில் இருக்கானு, ஃபுல்லாக கொடுத்துருந்தா வேறைய சூப்பராக இருந்திருக்கும். கண்ணில் நெருப்புலாம் பறக்குது, வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது ஷர்ட்டு மட்டும் தான் வேறு, ஷர்ட்டும் வேறு லெவலில் தான் இருக்குது. பட் முதல்ல முகத்தில் உள்ள மேக்கில் முடியலாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஷர்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா மஞ்சள் கலர் கோட்டிங் பேக்கு வெளியே, ஃபேண்ட்டு நிக்கராக ஃபேண்டானே தெரில, நிக்கருக்குள்ளே உள்ள ஷார்ட்ஸு போட்டுருப்போம் போல், வேறு லெவலில் இருக்குது. அடுத்து ஷூஸு வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் ஷூஸ்லாம் மாடர்ன் ஷூஸ் இல்லை, அந்தந்த ட்ரெஸ்ஸு செத்த மாதிரி செட் ஆகிற மாதிரி போட்டுருக்காங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு இது வந்துருக்கு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் புரிய வைக்கிறேன் இந்த ஈவெண்ட் எப்படின்னு. நான் இந்த வீடியோ பேக்கில் சொல்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈவெண்ட் வந்துச்சு, அதுவும் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஓகே, வருது பாருங்கள். சரி, ஓகே, உங்களுக்காக என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்ட போகிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹங்கரில் தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹங்கரில் தான் இருக்குதுன்னு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஹங்கரில் தான் இருக்குன்னு, தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. இது 2வது தடவை போகிறேன். 1வது தடவை போகும்போது எடுத்தேன், பட் இருந்தாலும் கிடைக்கல. கிடைக்கலன்னா என்ன சொல்கிறது, நான் எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டேன், ஸோ கிடைக்கல. இந்த இடம் போதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடம் தான், தெளிவாக பார்த்துக்கோங்க.
ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவு அங்கங்கேயே ஆடுவேன், பட் அடுத்த இடத்துல கரெக்டாக வந்துடுவேன், அடுத்து கரெக்டான இடத்துல வந்துடுவேன். இது வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க அப்டேட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்தது கூட ஒரு இடத்துல சுற்றினோன்னு ஒரு டாட்டு தான் காணிக்கும், ஒரு அம்புக்குறி தான் காரும் முன்னாடி உள்ளதில் அம்புக்குறி காணிக்கும். இப்போ அது அம்புக்குறி இல்லை, என்னடா நம்ம ஒன்றும் செய்யலையே, எங்கே காணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்று இன்னும் சுற்றி நிற்கிறான். அப்படியே தம்பி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு மாதிரியே சுற்றி இந்த உல்ஃபை ஃபாலோ பண்ணி அப்படியே போனோம். போகலான்னு பார்த்தா அவன் அடிக்க வர்றான், டேய் அந்த உல்ஃபை எடுத்துகிட்டு வந்து ஒன்றை அடிக்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் காணிச்சு கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் ஓகே அவனே ஒன்று முடிச்சு விட்டான், நம்மளை அவன் முடிச்சு விடல, அதனால் அப்படியே போவான் அது கூட. ஓகே அதை ஓப்பன் பண்ணி விட்றலாம், ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எமௌண்ட்டு வேறு லெவலில் போட்டுவிடுவான். சரி வேறு லெவலில் எழும்புது ஏதோ சைனா டவுன் மாதிரி. ஓகே அந்த இதை போய் எடுத்துகிட்டு வந்துடும், ஏன்னா நம்மளை அடிச்சிட்டான்னா வேறு லெவலில் ஆகிடும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஆல்ரெடி எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே என்னடா இது எமௌண்ட்டு போடும், போட்டு ஏன்னா நம்மளை அடிச்சுக்கொள்ளும், அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்துடலாம், இல்லைன்னா நம்ம எலிமினேட் தான் ஆகணும். ஓகே அடிச்சுக்கொண்டேன், கொண்டுட்டான். ப்ரோ பிளேயர்கிட்ட தான் செத்துருக்கேன், என் கையில் ஒரு கண்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். ஓகே நம்ம இது எடுக்க தான் வந்தோம், அதுவும் நைட்டு ஆயிடுச்சு, எல்லோரும் தூங்கிட்டாங்க, நம்ம மட்டும் முயற்சியிலேருந்து எடுத்துகிட்ருக்கிறோம். ஓகே வெளியே வந்து பார்க்கலாம் என்ன ரிவார்டு கிடைக்கிது அப்படின்னு தான் வெளியே வர்றோம். ஓகே லோட் ஆகிட்டு இருக்குது, லோட் ஆகி முடிஞ்சோட விளையாட்டு. ஓகே வெளியே வந்துடுச்சு. ஓகே நம்ம கேரக்டர் லாக்கு ஊத்து பார்க்குறாரு என்ன கிடச்சிருக்கு அப்படின்ட்டு, நெட் ரொம்ப லாக இருக்குது அதனால தான் இப்படி ஒரே இதாக இருக்குது. ஓகே வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல ரிவார்டு என்ன. ஓகே டிக் இருந்துருச்சு பட் இன்னும் கிடைக்கல, அங்கே தட்டி பார்க்குறேன் எதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு, ஒன்றுமே கிடைக்கல. சரி வேறங்க நம்ம வால்ட்டில் வந்திருக்குமா அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். சரி வால்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா வால்ட்லேயும் இல்லை, கிரியேட்ஸ்லாம் இல்லை. ஓகே பண்டில்ஸ்லாம் இல்லை, பண்டில்ஸில் வர வாய்ப்பு இல்லை, பட் பண்டில்ஸ் தான் வரும், கிரியேட்ஸில் வரும், கிரியேட்ஸ் ஓப்பன் பண்ணால் பண்டில் கிடைக்கும், பட் ஒன்றுமே கிடைக்கல. ஓகே நம்ம அந்த இதை எடுத்து விட்ருவோம், 50 கோல்டு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டோம். ஓகே பார்த்தா டிக்கி விழுந்துருச்சு, ஏன்டா கிடைக்கல இதுதான். ஓகே பா இந்த வீடியோ தான் முடியாது, உங்களுக்கு கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.